வணக்கங்க. இன்னைக்கு இந்த கோவை வருகை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காரணத்துக்காக வந்திருக்கோம். நானும் என்னோட படக்குழுவினர் வந்து சித்தா படத்தை நாங்கள் வந்து பழனியில் தான் முழுக்க முழுக்க ஷூட் பண்ணோம். எஸ் யூ அருண்குமார் இயக்கத்தில் நிமிஷா சஜயன் என் கூட நடிச்சிருக்காங்க, பேபி சஹஸ்ராவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 28ஆம் தேதி செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் நாங்கள் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க 3 மாதம் பழனியில் இருந்தால் ஷூட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி பழனிக்கு போய் கோவிலுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரிலீஸுக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு எங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எங்கள் படம் நல்லபடியாக வந்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்ட்ருக்கோம். ஸோ இந்த அடுத்த வாரத்தில் இந்த அடுத்த 2 வாரத்தில் திரும்ப திரும்ப கோவை வருகை இருக்கும். ஏன்னா நிறைய ப்ரமோஷன் ஒர்க் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த ஊருக்கு வந்தாலும் நாங்கள் ப்ராப்பராக லோக்கல் மீடியா மீட் பண்ணிவிட்டு எங்கள் லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடு ஒரு லஞ்ச் மீட்டிங் போட்டுட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்து திரும்ப கிளம்புவோம். ஸோ சித்தா படம் 28ஆம் தேதி வருது. ஒரு மிக முக்கியமான தமிழ் படம், இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க போகிற மிகச்சிறந்த படம்னு நான் சொல்லுவேன். அந்த நாளுக்காக காத்துட்ருக்கேன். உங்கள் ஆசீர்வாதம் எப்போவுமே என் கூட இருக்கணும். இது ஒரு கிட்னாப் த்ரில்லருங்க. ஒரு சித்தப்பன் அவங்க அண்ணன் மக சுந்தரின் பேர் அந்த குழந்தைக்கு, அவளை சேட்டன் தான் அவன் கூப்பிடுவான். அவள் சித்தப்பனை சித்தா அப்படின்னு அன்பாக கூப்பிடுவாள். அந்த பொண்ணு காணாமல் போகுது. அப்போது உங்கள் வீட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு கிட்னாப், ஒரு காணாமல் போகிற குழந்தை இந்த மாதிரி நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அது அளவுக்கு மீறின ஒரு அன்பு இருக்கிற ஒரு சித்தப்பன் அவனோட பாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான், எப்படி அந்த குழந்தைக்காக தேடுறான், கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் சித்தாவோட கதை சுருக்கம். இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். அண்ட் இண்டஸ்ட்ரி பிரபலங்கள் எல்லாருமே ஒன்றுனா படத்தை பார்த்துட்டு வராங்க. வர 2 வாரத்தில் நீங்கள் அவங்க வாயால் இந்த படத்துக்கான பாராட்டையும் கேட்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல படம் கூப்பிடுறதுக்கு, பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு கூப்பிடுறதுங்கிறது அவ்வளோ ரேரான விஷயம். ஏன்னா வந்து நம்ம இது வந்து ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் மட்டும் இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் திரைப்படம். அண்ட் எஸ் யூ அருண்குமார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட ஒரு மிகப்பெரிய இயக்குனர்னு அவரோட ஸ்டாம்பை தமிழ் சினிமாவில் பதிக்க போகிறாரு. ஸோ அந்த நாளுக்காக காத்துட்ருக்கோம். எல்லோரும் தியேட்டரில் வந்து படத்தை படம் வந்து ஒரு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும், ஒரு யதார்த்தம் இருக்கணும், ஒரு ஏழு இன்சிடென்ட்டை பற்றி ஏதாவது இல்லை. இது நிஜமே நம்ம சுற்றுலா நடக்கிற வாழ்க்கையை பார்த்தது தான் எடுத்தது கதை. இது ஒரு இன்சிடென்ட் இல்லை, பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்த கதைகள், நம்ம வீட்டில் நடக்கிற கதைகள், சுற்று வட்டாரத்தில் நடக்கிற கதைகள், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் எடுக்கப்பட்ட படம். அண்ட் இது ஒரு த்ரில்லர். ஸோ ஒரு சீட் ஆஃப் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உங்களை உட்கார வச்சுட்டு கடைசியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி மெசேஜ் கொடுக்குற ஒரு படம். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன சித்துன்னு கூப்பிடுற என்னோட ஃபேன்ஸ் வந்து சித்தான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க ஒரு எதிர்பார்ப்புக்கு. நீங்களும் உங்கள் சித்தப்பாக்கள் சித்தான்னு கூப்பிடுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.